நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். வருகிற வழியில மழையில நனைஞ்சு விட்டேன். இருந்தாலும் இன்னைக்கான செய்தியை தரணுமே அப்படின்றதுக்காக அப்படியே உக்காந்துட்டு தயவு செய்து என் பின்னாடி மழை வரும் போல இருக்குது. கேமரால தண்ணி விழுந்து பிளேர் ஆனாலும் கொஞ்சம் மன்னிச்சுடுங்கோ. நாம இப்ப தொடர்ந்து செய்தியை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துல எடப்பாடி தரப்பானது ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறதா. எடப்பாடி தரப்பானது கொண்டாடுகிறது, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. வழக்கம் போல ஓபிஎஸ் தரப்பானது கவலையில தான் இருக்காங்க. இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு நிகழ்வு நடந்ததாம். அந்த நிகழ்வுடன் ஒப்பிட்டு இனி எல்லாம் நமக்கு நன்மைதான் என்று எடப்பாடி தரப்பானது சொல்லுது. என்ன வெற்றி, அந்த வெற்றி எப்பேற்பட்டது என்பதை பற்றி தான் விரிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி தரப்பானது மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி மேல்முறையீடு செய்கின்ற பொழுது 3 மனுக்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மனுக்களிலும் என்ன வாதத்தை எடப்பாடி தரப்பானது வச்சிருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். எதுக்கு தெரியுமா, இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு வெற்றியை பதிவு செய்திருப்பதாக அவங்க ஆதரவாளர்கள் சொல்றாங்க இல்லையா. இந்த வெற்றி அப்படியே தொடருமா இல்ல இந்த வெற்றியோட நின்று போயிடுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், எடப்பாடி தரப்பு வைத்திருக்கின்ற வாதத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம அறிவுக்கு எட்டியபடி முதலாவதாக எடப்பாடி தரப்பானது மேல்முறையீட்டு மனுக்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கும் பொழுது, பெரும்பான்மை ஜனநாயகத்தை பற்றி, பெரும்பான்மையோடைய விருப்பத்தை பற்றி நீதிமன்றமானது கருத்திலேயே கொள்ளல. ஆமாங்க, ஜூன் 23 இருந்தாலும் சரி, ஜூலை 11 இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த பொதுக்குழு உறுப்பினருடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் கட்சிகளில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியும் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டார். சோ பெரும்பான்மையுடைய விருப்பத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சி தலைமை எப்போதும் நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதான் கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது, வளர்ச்சிக்கும் நல்லது, வெற்றிக்கும் வழிவகுக்கும். அதனால நம்ம நீதியரசர் ஜெயச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையுடைய விருப்பத்தை பற்றி கவலையே படலைங்க. அதனால் இடைக்கால பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய செயல்பாடுகளும் முடங்கி போய் கிடக்கிறது, கட்சியுடைய செயல்பாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா முடங்கி போய் கிடக்கிறது. அதனால் இந்த தீர்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை விதிக்க வேண்டும். எடப்பாடி தரப்பை பொறுத்த வரைக்கும் நியாயத்தை தான் சொல்லியிருக்குதுங்க. ஏன்னா ஒரு கட்சின்னு இருந்து தலைமை ஒரு முடிவெடுக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், என்னதான் பலமாக ராணுவ கட்டுக்கோப்புடன் இருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு 10 பேர் 20 பேர் வந்து பாத்தீங்கன்னா எதிராக தான் இருப்பான். கட்சிக்காக நான் எவ்வளவு உழைச்சேன் தெரியுமா, அதுவும் ஜெயலலிதாக்காக எவ்வளவு உழைச்சேன் தெரியுமா, எடப்பாடிக்காக எவ்வளவு உழைச்சேன் தெரியுமா அப்படின்னு ஒருமித்த முடிவு எடுத்தாலும் 10 அல்லது 20% பேர் பத்தி பாத்தீங்கன்னா அதிருப்தியில தான் இருப்பாங்க. எப்போதும் ஒரு கட்சிக்குள் இருக்கின்ற அத்தனை உறுப்பினருக்கும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி தரப்பு எடுக்கின்ற முடிவுக்கு 95% பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்றால், கட்சியில எவ்வளவு பெரும்பான்மையுடன் வந்து பாத்தீங்கன்னா கட்சி விதிகளில் மாற்றமோ கட்சியில மாற்றமோ கொண்டு வந்திருக்காங்க. இத கருத்துல கொள்ளவே இல்லையே. ஒரு நபர் என்ன ஆசைப்பட்டாரோ அதுதானே பிரதிபலித்திருக்கிறது தீர்ப்புல. இது சரியா இருக்குமா? அதோட போச்சுன்னா கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகத்துல வந்து நீதிமன்றம் தலையிடவே கூடாது. ஒரு கட்சியில என்ன அமைப்பு இருக்க வேண்டும், என்ன அமைப்பு இருக்கக்கூடாது என்பதை பற்றி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்சியுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் தான் வந்து தீர்மானிக்கணும். ஆனா கோர்ட்லாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நீதியரசர் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இருக்கணுங்கிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கணுங்கிறாரு. ஆனால் பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினருடைய விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பன்னீர்செல்வம் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார், அதனால கட்சி விட்டு தூக்குவோ அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பதவியை காலி பண்ணுங்க, ஒற்றை தலைமை தான் இருக்க வேண்டும் என்று பொதுக்குழுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து ஆசைப்பட்டாங்க. அதனுடைய அடிப்படையில பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார். இரண்டாவது அவருடைய பதவியானது கலைக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து அதிமுகவில் ஒற்றை தலைமைதான் என்று சொல்லி நாங்க நீண்ட தூரம் பயணித்து விட்டோம். ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஆஹா கிடையாது கிடையாதுங்க, நீங்க இரட்டை தலைமை தான் இருக்கணும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கணும். அதே மாதிரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். அது ஒற்றை தலைமையா இருந்தாலும் சரி, பொதுக்குழு கூட்டுவதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நீங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்துதான் எடுக்கணும் என்று சொல்லி கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று நீதிமன்றமானது டைரக்ஷன் காட்டுது. இந்த மாதிரி டைரக்ஷன் காட்டுகின்ற அதிகாரமானது நீதிமன்றத்துக்கு இல்லவே இல்லை. சோ அதனால் இந்த தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்று எடப்பாடி தரப்பானது சொல்லிச்சு. அதை தாண்டி இந்த மனுதாரர் இருக்கின்ற பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ஜூன் 23 அதிமுகவில் என்ன நிலைப்பாடு இருந்ததோ அந்த நிலைப்பாடு தான் அதிமுக இருக்க வேண்டும் என்று அவங்க எந்தவித கோரிக்கையும் வைக்கவே இல்லை. ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஜூலை 11 நடந்த பொதுக்குழுவானது செல்லுமா செல்லாதா என்றுதான் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வந்தாரு. ஆனால் அதையெல்லாம் கடந்து
ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்பாக ஆதிமுகல என்ன நிலை இருந்தோ அந்த நிலைதான் தொடர வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார். மனுதாரரே கேட்காத சலுகையை நீதியரசர் ஏன் தந்தார்? அதன் காரணமாக கட்சியுடைய நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக முடங்கி போய் விடுகிறது. ஆகையனால இந்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்பானது மனு தாக்கல் பண்ணியிருக்கிறது. பொதுவா நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய ஒற்றை ஆளுடைய விருப்பத்தை தான் இந்த தீர்ப்பானது வெளிப்படுத்தி இருக்கிறதா? இவருடைய கூற்றை தான் இந்த தீர்ப்பானது பிரச்சாரம் பண்ணுவது போல் இருக்கிறது என்று எடப்பாடி தரப்பு வந்து இப்படியே வந்த அந்த வாதத்தை வச்சிருக்கு. சோ இப்படி ஒரு தீர்ப்பை நாங்க நீதிமன்றத்திலிருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எடப்பாடி தரப்பானது சொல்லுது. அதனால் அந்த தீர்ப்பை முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா நிராகரிக்கணும். இரண்டாவது வந்து இந்த ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு விசாரணையானது தொடர்ந்து நடக்கணும். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து இருக்காரு இல்லையா, அவரும் மேல்முறையீட்டுக்கு வந்திருக்காரு. அவருடைய மேல்முட்டு மனுவையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வைத்திருக்கின்ற இந்த வாதத்துடன் சேர்த்தே விசாரிக்க வேண்டும். சோ ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று மனுக்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேர விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மூன்று மனுக்கள் மொத்தமாக வந்து பார்க்கும்பொழுது அதிமுக பொதுக்குழு வந்து ஜூலை 11ஆம் தேதி நடந்தது சரியா அல்லது சட்ட விதிகளுக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை பற்றி தொடர்பானதுதான். அதனால இந்த மூன்று மனுக்களையும் ஒரு சேர விசாரிக்க வேண்டும் என்று எடப்பாடி தரப்பானது கேட்டுக்கொண்டது. மிக முக்கியமான வெற்றியாக எடப்பாடி தரப்பானது கருதுவது ஒன்னே ஒன்னுதான். நம்ம ஜெயச்சந்திரன் இருக்கார் இல்லையா நீதியரசர், அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அந்த தீர்ப்பினுடைய நகல் வந்து பாத்தீங்கன்னா அச்சிடப்பட்டு சான்றளிக்கப்பட்டு இன்னும் மேல்முட்டு மனுக்கள்ல சேர்க்கவே இல்லை. சான்றளிக்கப்பட்ட தீர்ப்பினுடைய நகல் வந்து இல்லாத காரணத்தினால நீங்க விசாரிக்காம விட்டுறாதீங்க. அதனால சான்றளிக்கப்பட்ட தீர்ப்பினுடைய நகல் கிடைத்த பிறகு நாங்களே வந்து தாக்கல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க, நாங்க வந்து இந்த மூன்று வழக்குகளும் அதாவது மேல்முறையீட்டுல மூணு மனுக்கள் தாக்கல் பண்ணிருக்காங்களே இந்த மூன்று மனுக்களையும் நாங்க எடுத்துக்கொள்கின்றோம் விசாரணைக்கு. ஆனால் நேத்து சொல்லிச்சு நீதிமன்றம் நாளை காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று மனுக்களும் விசாரணைக்கு பட்டியலிடப்படும், நாளைக்கு வந்து ஆஜராயிடுங்க அப்படின்னு நீதியரசர் அவர்கள் வந்து சொல்லி போட்டாராம். இது எடப்பாடி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா தீர்ப்பின் விவரம் கிடைக்கல, சான்றளிக்கப்பட்ட நகல் கிடைக்கல. அதனால நாங்க வந்து இந்த மேல்முட்டு மனுக்களுக்கு அவ்வளவு அவசரமாக நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு நீதியரசர் அவர்கள் சொல்லி போட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், முதல் தடங்கள் முற்றிலும் தடங்களா போயிடும், முதல் கோணல் முற்றிலும் கோணலா போயிடும். அதனால எந்தவித தடையும் வரக்கூடாது, கோரிக்கை வைப்போம் அப்படின்னு எடப்பாடி தரப்பானது கோரிக்கை வச்சது. அந்த கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் சொல்றாங்க இவங்க சொன்ன கோரிக்கை ஏற்றுக்கொண்டதே வந்து முதல் வெற்றியாகத்தான் எடப்பாடி தரப்பானது பார்க்கிறதா. இத பன்னீர்செல்வத்துக்கு ஒரு நிகழ்வு நடந்தது அதனுடன் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க எடப்பாடி தரப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நிகழ்வையும் நான் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டுக்கு நீங்க சென்னை உயர் நீதிமன்றத்தையே நாடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. பன்னீர்செல்வம் தரப்பு நேரா சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்தாங்க. அப்படி சென்னை உயர் நீதிமன்றம் வந்து பார்க்கின்ற போது ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு நடத்தலாம் என்று உத்தரவிட்ட கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் தான் இந்த அமர்விலும் மேல்முட்டு மனுக்களை விசாரிக்க போறாரு. சோ பன்னீர்செல்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்குது. ஏற்கனவே இவர் கிளாஸ் எடுத்தார் நமக்கு, மீண்டும் இவரா விசாரிக்க போறாரு, அவ்வளவுதான் போச்சு போடா அப்படின்னு நினைத்தவருக்கு பாருங்க எங்களுடைய மேல்முறையீட்டு மனுக்களை வேற அமருக்கு மாற்றுங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் தரப்பானது கோரிக்கை வைத்தது. அந்த கோரிக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நம்முடைய முனீஸ்வர் பண்டாரிநாத் அவர்கள் வந்து ஐயோ என்னது இந்த அமர்வை வந்து மாத்தணுமா, அதுல எனக்கு எல்லாம் உடன்பாடு கிடையாது, நான் ஒன்னா நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி கிட்ட வந்து கேட்டு பாக்குறேன், இந்த அமர்வுல இருந்து வேற அமர்வுக்கு மாற்றலாமா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு முனீஸ்வர பண்டாரிநாத் நீதியரசர் அவர்கள் கருத்து தெரிவித்தாரு. பன்னீர்செல்வத்துக்கு பக்கு பக்கன்னு இருந்தது, இருந்தாலும் வந்து கிருஷ்ணர் ராமசாமி அவர்கள் என்ன கருத்து தெரிவிக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கிருஷ்ணர் ராமசாமி பொறுத்த வரைக்கும் என்னது வேற அமர்வுக்கு மாற்ற சொல்றீங்களா, அதுவும் தலைமை நீதியரசர்கிட்டயே போயிட்டீங்களா, ஏன் அந்த கோரிக்கை எங்கிட்ட வைக்க மாட்டீங்களா, அதோட போச்சுன்னா நீதிமன்றத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா உள்நோக்கத்தை கற்பிக்கிறீங்களா அப்படின்னு காட்டமான கருத்தையும், இரண்டாவது இது காட்டுமிராண்டித்தனம் என்றும் இந்த மாதிரி உள்நோக்கத்துடன் நீங்க வந்து என்னை அணுகக்கூடாது, எங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் வேணும் என்றால் எங்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு கிருஷ்ணர் ராமசாமி அவர்கள் கருத்து தெரிவித்தாலும் கடைசியில வந்து ஓபிஎஸ் தரப்பானது நாங்க மேல்முறையீட்டு மனுவை வேறு அமர்வுக்கு மாற்றுகின்ற அந்த கோரிக்கையை நாங்க திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம் அப்படின்னு யார் விசாரித்தா என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு தொடர்பான விசாரணையை இரண்டு முறை ஐயா
கிருஷ்ணர் ராமசாமி நீதேச அவர்களே நீங்க தான் விசாரணை பண்ணீங்க மூன்றாவது உங்களிடமாவா அப்படி நாங்க நினைச்சோம் ஆனால் நாங்க நீதிமன்றத்தின் மீதும் நீதி அரசர்கள் மீதும் எந்த உள்நோக்கமும் நாங்க கற்பிக்கல தொடர்ந்து ரெண்டு முறை நீங்க வந்து ஆஜராயிட்டீங்களே அப்படின்றதுக்காக தான் மாற்ற சொன்னோம் அப்படினு சொன்ன பிறகு கிருஷ்ணர் ராமசாமி நீதி அரசர் பொறுத்த வரைக்கும் சரிங்க வேற அமர்வுக்கு மாற்றி கொள்ளுங்க அப்படினு தலைமை நீதி அரசர் முனிஸ்வர் பண்டாரிநாத்துக்கு வந்து பரிந்துரை செய்தார் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் வந்து தான் நம்முடைய ஜெயச்சந்திரன் நீதிரசர் அவர்கள் இந்த அமர்வில் இருந்து தீர்ப்பை வழங்கினாரு அதுதான் பன்னீர்செல்வத்துக்கு சாதகமா வந்தது அப்ப பன்னீர்செல்வம் தரப்பானது நாம வந்து பாத்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்பானது நமக்கு வெற்றியை தந்திருக்கிறது முதல் வெற்றி பெற்றுட்டோம் இனி வந்து வருகின்ற எல்லாமே நமக்கு வெற்றி தான் அப்படின்னு பன்னீர்செல்வம் தரப்பானது அன்றைக்கு கொண்டாடியது கிருஷ்ணன் ராமசாமி அமர்வுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மேல்முறையீட்டு மனுக்கள் வந்து விசாரணைக்கு வரக்கூடாது என்று நினைத்தார்கள் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா முறையிட்டார்கள் அந்த வெற்றி கிடைத்த உடனே கொண்டாடினாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கு விரைவாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்று மனுக்களிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளணும் அதனை தாண்டி சான்றளிக்கப்பட்ட தீர்ப்பின் நகல் இல்லாம நீங்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி தரப்பானது கோரிக்கை வைக்குது அந்த கோரிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விசாரிக்குதுன்னா அப்ப எடப்பாடி தரப்புக்கு முதல் வெற்றி தானே அப்ப எடப்பாடி தரப்பானது கொண்டாடாதா அன்றைக்கு வேற அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்று பன்னீர்செல்வம் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு முதல் வெற்றியாக அவங்க பார்த்தாங்க இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வைத்த அத்தனை கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மேல்முறையீட்டு மனுக்கள் தானே ஏப்பா நாங்க எப்ப பட்டியலிடுவோம் அப்பதான் பட்டியலிடுவோம் அவசர வழக்கெல்லாம் விசாரிக்க முடியாது என்று எல்லாம் வந்து தட்டி கழுக்கல எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கல அதனால நீதியரசரை பொறுத்த வரைக்கும் எதற்காக 95 விழுக்காடு பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்தை விரும்பல நீங்க கட்சியில என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க தலைமையில அப்படின்ற ஒரு கேள்வியே வந்து நீதியரசர் கேட்காம பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன கேட்டாரோ அத்தனையும் தீர்ப்பாக வழங்கியிருக்கின்றார் அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பு சொல்லுது ஒரு நபருடைய விருப்பத்தை பிரச்சாரம் செய்வது போல இருக்குது தீர்ப்பு அப்படின்னு சொல்றார் சோ 95 விழுக்காடு ஒரு நபர் வந்து பொதுச் செயலாளராக இருக்கணும்னு ஆசைப்படுகின்ற போது அதே தலைமையில் இருந்த ஒரு நபரை அந்த 95 விழுக்காடு நிர்வாகிகளும் அதை தாண்டி பொதுக்குழு உறுப்பினர்களும் வெறுக்கின்றார்கள் என்றால் அவர் யாரு எதற்காக வெறுக்கின்றார்கள் என்ற கேள்வியை நீதிமன்றமானது கேட்கல அப்படி கேட்டிருந்தால் நாங்கள் ஒரு முக்கிய கோரிக்கை வச்சோம் பன்னீர்செல்வத்தினுடைய கடந்த கால நடவடிக்கையும் நீங்க கருத்தில் கொள்ளணும் அது கட்சியுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதா இருக்கும் தீர்ப்பு வழங்குவதற்கும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதையும் ஏற்றுக்கொள்ளலையே ஏன்னா பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கின்ற போதும் திமுகவை பெருசா விமர்சிக்கல ஆட்சி விட்டு போன பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகும் கோரிக்கையும் வேண்டுகோளும் வச்சாரு பல முறை திமுக புகழ்ந்து பேசியிருக்கின்றாரு திமுக தலைவர்களை புகழ்ந்து பேசியிருக்கின்றாரு அதனால நீதிமன்றத்தில் எடப்பாடி தரப்பானது வைக்கின்ற வாதம் வந்து கடந்த காலத்தில் பன்னீர்செல்வத்தினுடைய நடவடிக்கைகளும் கொஞ்சம் நீங்க பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கருத்தும் ஏற்றுக்கொள்ளல இப்போ இந்த வாதம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது தொடர்ச்சியாக இந்த முதல் வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றிகள் வருகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மழை கொஞ்சம் விட்ட மாதிரிதான் இருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை சொல்லுங்க விவசாயிக்கு வீடு இல்லைங்க நான் இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் இடத்துல தான் தங்கிட்டு இருக்கேன் ஒத்த வீடு தான் அதில் சமைச்சிக்கிட்டு அப்புறம் வீடியோ பேசிக்கிட்டு எங்கே இருக்கிறது அதனால தான் மழையோ வெயிலோ நனைஞ்சு பேச வேண்டிய நிலைமையாக இருக்குது அதனால் நீங்கள் பொறுத்துக்குவீங்க ஏன்னா என் நிலைமை பற்றி உங்களுக்கு தெரியும் சரி நன்றி நண்பர்களே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்